ஆரோக்கிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பர்வதாசன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பர்வத மவுண்டைன் ஒன்று இருக்குது. ஸோ மலை மாதிரி நம்மளோட உடல் பகுதியை மாற்றிக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் பர்வதாசன். இந்த ஆசனம் பண்ணனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை மேலே உயர்த்தும் போது உங்கள் உடம்புல உள்ள கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸ்பாண்டிலைசஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, நீங்கள் அதிகமான கழுத்து வலி இருக்கும்போது இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ தான் நார்மல் ஸ்டேஜில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி கழுத்து வலி அதிகமாக இருக்கும்போது பண்ணனா கண்டிப்பாக ஆசிரியரோட துணையோடு பண்ணுங்கள். கைகளை மேலே உயர்த்தும் போது நம்ம வயிறு பகுதியை உள்ளே இழுத்து வச்சு தான் நம்மளோட பாடி மேலே வரும். அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஆசனங்களாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு சதைகளை குறைக்கிறதுக்கும் தொப்ப சதை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனம். கழுத்து வலி ஏன் நம்ம ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா, நேராக நான் ஒரே ஒரு பொசிஷனே உட்காந்துட்டே அப்படி இருக்கேன்னா கழுத்தை வந்து நம்ம திருப்ப போகிறதே கிடையாது. அதே மாதிரி கை பகுதி இப்போ எல்லாமே லேப்டாப் விஷயமாக ஆயிடுச்சு. சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த பொசிஷன் அண்ட் ஹேண்ட் பொசிஷன் இதே லெவலில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மூவிங் அப்படியே ஜாம் ஆகி நிற்கும். அப்போ நீங்கள் இப்படி திருப்ப முடியாத நிலை வரும்போது கழுத்து பகுதியில் உள்ள அந்த தண்டு வடப்பகுதி வந்து ரொம்ப ஒரு கம்ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் கிடைக்க கழுத்து வலி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கழுத்தில் ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கழுத்து வலியிலேருந்து ஒரு ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து அதிகமான லெவலில் போகும்போது நீங்களே நினச்சா கூட உங்கள் கழுத்தை வந்து திருப்ப முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த ஆசனம் ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண இந்த கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு வலி, இப்போ நான் ரொம்ப நேரம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப நேரம் நான் நின்றுட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கேன், இல்லைனா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடுப்பு பகுதியில் வந்து அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ இதே மாதிரி டைட் ஆகுது, இல்லை ஃப்ளெக்சிபிளோட மூவிங் குறையுது, இல்லை நான் உட்காந்துட்டே பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு பகுதியிலையுமே அதிகமான ஒரு அழுத்தம் கிடைக்க வலிகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டில் உள்ளவங்களுமே இந்த ஆசனங்கள் பண்ண நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா, ஹைட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த ஆசனம் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். மூளைக்குள்ள உள்ளக்கூடிய எல்லா நரம்புகளையும் தூண்டி புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமில் இப்போ நம்மளே நிறைய புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லைனால குழந்தைங்க வீட்டில் யாராவது திட்டுறாங்க, இல்லை எனக்கே ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான முடிவுக்கு போகிறாங்க. ஏன்னா எமோஷ்னல் பிளாக்மெயில்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எமோஷ்னல் பேலன்ஸ் எப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்குமோ அப்போ தன்னாலேயே தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யாரெல்லாம் ஒரு முடிவை எடுத்துகிட்டு எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியலை, நான் வந்து அதில் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பர்வதாசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பர்வதாசன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பர்வதாசனத்தோட பயிற்சி முறைகளை பார்க்கலாம். உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய பர்வதாசனம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கால் ரெண்டும் நேராக நீட்டுட்டு முதுகு தண்டு ஷோல்டர் லெவலில் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துருக்குறோம். இப்போ கைகள் ஃபஸ்ட்டு பத்மாசன பொசிஷனில் நம்ம போட்டுக்கணும். உங்கள் கால் வலது கால் எடுத்து எடை தொடையில் அடி வயிறில் தொட முடிஞ்சால் தொடலாம், இல்லை உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி இடது காலை எடுத்து வலது தொடையில் இருக்க மாதிரி பத்மாசன பொசிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்தாச்சு. இப்போ கைகள் ரெண்டையும் ஷோல்டர்லேருந்து நேர் பகுதி நேராக, இப்போ உள்ள கைகள் ரெண்டும் அப்படியே மேலே திருப்பிட்டு அப்படியே நமஸ்கார பொசிஷன், மூச்சை இழுத்துக்கிட்டே நம்ம கைகள் ரெண்டையும் மேலே கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணுற பொசிஷனில் இருக்கணும். மேலே ஒரு ஆள் நம்ம கையை பிடிச்சி இழுத்தா என்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே இழுத்து தள்ளுவோமோ அந்த பயிற்சி முறையில் இருக்கணும். நல்லா முதுகெலும்பு பாருங்கள், லங்ஸ் கெப்பாசிட்டி, ஸ்டமகோட லெவல் அந்த பொசிஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கண்களை மூடி ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் இந்த பொசிஷன்லேயே அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது லங்ஸுக்கு தேவையான எல்லா மூச்சுகளும் நேரான லெவலில் போகும், உள்ளே இருக்க கழிவு மூச்செல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ கைகள் அப்படியே நேராக கீழே கொண்டு வர போகிறோம். ஓப்பன் பண்ண லெவலி, அதாவது உள்ளங்கை மேலே பார்த்த நிலையிலே திரும்பி வரணும். திருப்பி உள்ளங்கைகள் ரெண்டையும் கீழே திருப்பிடுங்க. நார்மலாக ரெண்டு தொடைகள் மேலே வச்சுட்டு மூச்சு நார்மல் இன்னிலேச்சு. எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்தாலும் கை மேலே போகும்போது இன்னிலேஷன் வரணும், கைகளை கீழே இறக்கும்போது எக்ஸலேஷன் இருக்கணும். எல்லாம் முடித்த உடனே இந்த எண்ணெயில் எக்ஸைல் பண்ணால் தான் உங்கள் உடல் நார்மல் நிலைக்கு திரும்பும். ஸோ பயிற்சி முறையை ஒன் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். கைகள் ரெண்டையும் ஷோல்டர் லெவலுக்கு நேராக திருப்பிக்கணும், உள்ளங்கைகளை மேலளவுக்கு திருப்பிக்கோங்க.
அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டும் நமஸ்கார பொசிஷனுக்கு போயிடணும். கைகளை மேலே இழுத்தவாறு இருக்கிற ஃபீலோட கண்களை மூடி பயிற்சி முறையை மேற்கொள்ளலாம். அப்படியே கைகள் ரெண்டையும் நேராக கொண்டு வாங்க ஷோல்டர் லெவலுக்கு. உள்ளங்கை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும். கைகளை திருப்பிடுங்க. கைகள் ரெண்டும் இறக்கிட்டு நார்மல் ரிலாக்ஸேஷன் பொசிஷன், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ கைகள் மேலே நல்லா இழுக்கிற லெவலுக்கு கொண்டு போக குழந்தைக்கு தேவையான வளர்ச்சி முறை. யாருக்கெல்லாம் ஹைட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தைங்களை இந்த பயிற்சி அதிகம் மேற்கொள்ள ஆரம்பித்தாங்கன்னா நல்ல வளர்ச்சி முறைகளை அவங்க பார்க்க முடியும். இப்போ பருவட்டாசனை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான வேலை, உங்களோட உடல் உறுப்புகளை ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளை இன்னொரு ஆசனங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.